தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 11000ஐ நெருங்கியது. இன்று 10941 பேர் பாதிப்பு உள்ளான நிலையில் சுமார் 6000 பேர் டிஸ்சார்ஜ். இரவு நேர ஊரடங்கு காரணமாக நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரத்தில் கூடுதல் பேருந்துகள். தேவைக்கு ஏற்ப பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் போக்குவரத்து துறை திட்டம். தமிழகத்திலிருந்து சொந்த ஊர் செல்வதற்காக ரயில் நிலையங்களில் குவிந்துள்ள வடமாநில தொழிலாளர்கள் கடந்த ஆண்டைப் போலவே முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என அச்சம். உதகை, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடல். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி வியாபாரிகள் சாலையில் அமர்ந்து திடீர் போராட்டம். மதுரை மருத்துவமனைகளில் கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு. இரண்டாம் தவணை தடுப்பூசி போட முடியாமல் 10000 பேர் காத்திருப்பதாக புகார். கொரோனா பரவல் அதிகரிப்பு காரணமாக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் இந்திய வருகை இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 2 ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் முழு ஊரடங்கு இல்லை என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். பீகாரில் சுகாதாரத்துறை ஊழியர்களின் கொரோனா தடுப்பு சேவையை பாராட்டி ஒரு மாத சம்பளத்தை போனஸாக வழங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் இன்று இரவு தொடங்கி ஒரு வார காலம் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் கீழமை நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ள 51 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இந்தியாவுடனான அனைத்து விமான சேவைகளையும் ஹாங்காங் ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் பொது இடங்களில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள தலைவர்களின் சிலைகளை உடனே அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர்க்கால அடிப்படையில் நாட்டில் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசியை செலுத்தி கொரோனா அச்சத்திலிருந்து மீண்ட முதல் நாடாக இஸ்ரேல் திகழ்கிறது. மியான்மரில் பாரம்பரிய புத்தாண்டை முன்னிட்டு சிறையில் இருந்த 23,047 கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் இன்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 43 ரூபாய் உயர்ந்து 4,495, சவரனுக்கு 344 ரூபாய் அதிகரித்து 35,960 விற்பனையானது. அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனின் மனைவி ஜீவா மதுசூதனன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை 11000ஐ நெருங்கியுள்ளது. தமிழகத்தில் இன்று 10941 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 102,392 அதிகரித்துள்ளது. இன்று மட்டும் 111,590 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளன. இன்று மட்டும் 6,172 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் கொரோனா பாதித்த 44 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 75,116 பேர் சிகிச்சையில் உள்ளனர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கக்கூடாது என வலியுறுத்தி அனைத்து சுற்றுலா சார்ந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் உதகை, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களுக்கு உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல அனைத்து நாட்களிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுலா சார்புடைய சங்கங்கள் இணைந்து கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் தர்ணாவில் ஈடுபட்டனர்.
கடைகளை அடைத்தும் வாகனங்களை இயக்காமலும் குடும்பத்துடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டாட்சியர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சுற்றுலா சார்ந்த சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். இதனிடையே நீலகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களை மூடுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தலைமையில் ஆலோசனை கூட்டம் உதகையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்திற்கு வருபவர்களுக்கு இ பதிவு கட்டாயம் என்றும் அதை கண்காணிக்க மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் வருவாய்த்துறை காவல்துறையை கொண்ட சிறப்பு குழு நியமிக்கப்படும் என்றார். தனியார் காட்டேஜ்கள் திறந்திருக்கும் என குறிப்பிட்ட அவர் மாவட்டத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தேவையான அளவு உள்ளதாக தெரிவித்தார். நாளை முதல் எல்லா சுற்றுலா தலங்களும் வந்து நீலகிரி மாவட்டத்தில் மூடப்படும். சுற்றுலா பர்பஸ்க்காக அதாவது டூரிசம் பர்பஸ்க்காக யாரும் வருவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் பார்டர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணல. அத்தியாவசிய தேவைகள் மருத்துவ ரீதியாக அவங்க செல்றதுக்கு உண்டானது, அது போக அவங்க ட்ரேட் பர்பஸ், பிஸ்னஸ் பர்பஸஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து சென்று வர்றதுக்கு அனுமதி வழங்கப்படும். அதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அதனால் இந்த சுற்றுலா ரீதியாக வருவதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி மற்ற போக்குவரத்து எல்லாமே அலவ். இரவு நேர ஊரடங்கு காரணமாக நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரத்தில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலுக்கு வரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இரவு நேர ஊரடங்கின் போது தனியார் மற்றும் பொது போக்குவரத்து ஆட்டோ டாக்ஸிக்கு அனுமதி இல்லை. இந்நிலையில் இரவு நேர ஊரடங்கு காரணமாக நாளை முதல் தென் மாவட்டங்களுக்கு பகல் நேரத்தில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு நாளை முதல் பகல் நேரத்தில் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை தேவைக்கு ஏற்ப அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 10 மணி முதல் 4 மணி வரை பேருந்துகளை இயக்க அனுமதி இல்லாததால் கோயம்பேட்டிலிருந்து நாளை முதல் பகல் நேரங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோவில் உட்பட தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். இதைத் தொடர்ந்து இரவு நேர ஊரடங்கு இருக்கும் காலங்களில் பகல் நேரங்களில் கூடுதல் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதையடுத்து கோவையில் வெளி மாநில தொழிலாளர்கள் கணிசமாக அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். படிப்படியான கட்டுப்பாடுகளும் மூலப்பொருள் விலை உயர்வும் தொழிற்கூடங்களை பாதித்துள்ள நிலையில் தொடர் கொரோனா பரவலும் தொழிலாளர்களை அச்சமடைய செய்துள்ளது. இதன் காரணமாக சில வெளி மாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். கோவையிலிருந்து தன்பாத் செல்லக்கூடிய ரயிலுக்கும் பாட்னா செல்லக்கூடிய ரயிலுக்கும் செல்வதற்காக கோவை ரயில் நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்து வருகிறது. மதுரையில் கோவிஷீல்டு தடுப்பூசி தட்டுப்பாட்டால் இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்த முடியாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் அவதியடைந்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் நேற்று வரை 1,83,943 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 40,000 பேர் இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்திக் கொண்ட நிலையில் தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக 10,000 பேருக்கு இரண்டாம் கட்ட கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்படாமல் அழைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. முதல்கட்ட கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி 45 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் தடுப்பூசி இல்லாததால் இரண்டாம் கட்ட தடுப்பூசி செலுத்த வரும் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆவடி அடுத்த திருமலை நகர் கிறிஸ்தவ தேவாலயத்தில் பாதிரியாராக இருப்பவர் ஸ்காட் டேவிட். இவர் அங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அலறி அடித்து வெளியே ஓடி வந்தார். மேலும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதையடுத்து போலீசார் மத போதகர் ஸ்காட் டேவிட்டை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காலை உற்பத்தி பண்ணது ஊட்டி
கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் திருவிழா காலங்களில் கொரோனா விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். பொருளாதாரம் கம்மியாக விற்கும் போது எங்களுக்கு பச்சம் இல்லாமல் ஓடிச்சிங்க. இப்போ வந்து விலைவாசி அதிகமாகி விட்டது. நாடகம் ஆடுனாதான் எங்களுக்கு பழப்பு. மற்றபடி சொத்து சுகம் கொல்லக்கூடிய எதுவும் கிடையாது. மற்றபடி நிறையா மீட்டிங்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எதுக்கும் தடக்கம் கிடையாது. நாடகம் வந்தால் இந்த சித்திரை மாதங்க அன்னக்கொடி ஒன்று இருக்குது, சித்திரை பொங்கல் ஒன்று இருக்குது, ரொம்ப பிரபலமாக ஓடும். போன வருஷமும் சரி தான், இந்த வருஷமும் சரி தான், அந்த சித்திரை மாதம் வந்து தான் தடை பண்ணுறாங்க. இப்போவும் அப்படி தான் தடை பண்ணுறாங்க. இது இதிலிருந்து நாங்கள் எப்படி சாப்பிட்றது? ஒரு 400-500 பேர் இங்கே வந்திருக்கோம். நாளங்க நாடக கலைஞர் இவங்க எப்படி பிழைக்கிறது? ஒன்றும் முடியாது தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கூத்தை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்தி வரும் சூழலில் இந்த ஆண்டும் அதற்கு வாய்ப்பு இல்லாததால் தங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். தொழில் கிடையாது. எங்களுடைய குழந்தை குட்டிகள், பிள்ளை பிள்ளைகள், தாய் தோப்பணு அனைத்தையும் நாங்கள் சம்பாதித்தா போட்டாகணும். வேறு தொழில் எங்களுக்கு தெரியாது. எங்களோட கலை இதே மாதிரி தலைங்களை பண்ணாங்க, எங்களுடைய கலை அழிஞ்சு விடும். வேறு கதை எப்படி வளர்ச்சி ஆகிறது? தொழில் எப்படி முன்னேற்றம் ஆகிறது? அதனால் வந்து எங்களுக்கு இந்த தொழில் தேர்வு திருவிழா நடந்தால் தீரணும். வேறு வருமானம் கிடையாது. நாங்கள் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? வேறு வழி கிடையாது. அதனால் வந்து எங்களுடைய கோரிக்கை அரசாங்கம், கவர்மெண்ட்டு, நிர்வாகிகள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து எங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு துணை செய்ய வேணும். 10,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்க வேண்டும், முகக்கவசம், சமூக இடைவெளியுடன் திருவிழாக்களில் நிகழ்ச்சி நடத்த அனுமதிக்க வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. சிவன், கிருஷ்ணன் என கடவுளர்களின் வேஷமிட்டு கையேந்தி நிதி கேட்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவ அரசு முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் ரயில்வே நிலையத்தில் ரயில் வந்து கொண்டிருந்தபோது தவறி விழுந்த குழந்தையை கண்ணிமிக்கும் நேரத்தில் காப்பாற்றிய ரயில்வே ஊழியருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. மும்பையின் வாங்கினி ரயில் நிலையத்தில் ரயில் ஒன்று அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு பெண்ணுடன் சென்ற குழந்தை ஒன்று தவறி தண்டவாளத்தில் விழுந்தது. அந்த பெண் செய்வதறியாது அதிர்ச்சியில் இருக்க பாயிண்ட் மேன் மயூர் ஷெல்கா என்பவர் பாய்ந்து ஓடி வந்து குழந்தையை தூக்கி ரயில்வே நடைமேடையில் விட்டு தானும் ஏறினார். ஒரு நொடி தாமதித்திருந்தாலும் இருவரின் நிலைமையும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் குழந்தையை காப்பாற்றிய மயூர் ஷெல்காவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. நெல்லுக்கு ஆதார விலையை அரசு நிர்ணயிப்பது போல மானாவாரி பயிர்களான உளுந்து, பச்சைப்பயிறு ஆகியவற்றிற்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மானாவாரி பயிர்களான உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு ஆகியவற்றின் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோடை மழை தினசரி அவ்வப்போது பெய்து வருவதால் உளுந்து, பச்சைப்பயிறு ஆகியவற்றை பாதுகாக்க முடியாமல் பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நெல்லுக்கு அரசு ஆதார விலை நிர்ணயித்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக எப்படி கொள்முதல் செய்கிறதோ அதேபோல உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு ஆகியவற்றிற்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அரசு நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் மதுரை மாட்டு தாவணி காய்கறி சந்தையில் வாழை இலை கட்டு விற்பனை குறைந்து விலையும் வெகுவாக வீழ்ச்சியடைந்துள்ளது.
கடந்த சில மாதங்களாக வாழை இலை கட்டு 1,000 ரூபாய் முதல் 2,000 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அறிவிப்பால் வாழை இலை வரத்து அதிகளவு இருந்தாலும் இலை கட்டு விற்பனை 200 முதல் 300 ரூபாய்க்கு விற்பனையாவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அரசு தலையிட்டு வாழை இலை வியாபாரிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கரூர் செல்லும் அரசு பேருந்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேருந்து முன்பகுதி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருக்கைக்கு இடையில் வேப்பிலை கொத்து கட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு கொரோனா பரவாமல் தடுக்க முடியும் என்பதுடன் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆரோக்கியத்திற்கு எந்த பாதிப்பும் வராது என்ற நம்பிக்கையில் வேப்பிலையை வைத்துள்ளதாக அப்பேருந்து ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். இது அந்த பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அங்குள்ள மீன் மார்க்கெட்டில் குறுகலான இடத்தில் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமல் மீன்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே ராமேஸ்வரத்தில் மீன் மார்க்கெட்டை ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள பரவலான இடத்திற்கு மாற்ற வேண்டுமென உள்ளூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பந்தல் அருகே உள்ள பனங்குடி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை இயங்கி வருகிறது. இங்கு அடையாளம் தெரியாத நபர்கள் இரும்பு கம்பிகளால் கடையின் பூட்டை உடைத்து மதுபான பாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். தகவல் அறிந்த நன்னிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருடு போன மது பாட்டில்களின் மதிப்பு 40,000 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனாவிலிருந்து புதுச்சேரிக்கு மத்திய அரசு மருத்துவ உதவிகளையும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனாவை கட்டுக்குள் வைத்திருந்தோம் என தெரிவித்தார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஜாமர் கருவியை பொருத்த வேண்டுமென காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் முறையிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு குறிப்பாக நம்முடைய புதுச்சேரி தேர்தல் துறையானது எந்த விதமான மாற்றங்கள் இல்லாத அளவில் வாக்களித்த மக்களுடைய உரிமையை காக்கின்ற அளவில் அந்த ஓட்டிங் மிஷினாவது பாதுகாப்பான முறையில் இருப்பதற்கு அவர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அதற்காகத்தான் கட்சி தலைவர் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 14வது வார்டில் சுமார் 1,000 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கும் நேரம் குறைக்கப்பட்டதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அப்பகுதிக்கு வரும் குடிநீர் குழாய் அடிக்கடி உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் காலி குடங்களுடன் திட்டக்குடி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குழுவினரின் தீ துண்டு வாரம் தமிழகத்தில் ஏப்ரல் 14 முதல் 20 வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு சென்னை தீயணைப்புத் துறையினர் சார்பாக அசோக் நகரில் இருந்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை வரை சைக்கிளில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அம்பத்தூர் தீயணைப்பு அலுவலகத்தில் நடைபெற்ற தீயணைப்பு வீரர்களின் பயில் அரங்கத்தில் தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் சைலேந்திர பாபு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 31,000 மீட்பு அழைப்புகளையும் 24,000 தீ அழைப்புகளையும் தமது துறையினர் சந்தித்துள்ளனர் என்றும் அப்போது 3 தீயணைப்பு வீரர்கள் உயிர் நீத்தனர் என்றும் குறிப்பிட்டார்.
புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனாவுடைய தாக்குதல் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்குச்சாவடி நிலையத்தில் டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். அதனால் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வாக்கு எண்ணிக்கையை தொடங்கக்கூடாது என்றும் இதை முன்வைத்து ஏப்ரல் 22 சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் நெல்வாய் கூட்ரோடு ஏசிடி பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு வைஃபை அமைத்து அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக வந்த தகவலை அடுத்து செய்யூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பனையூர் பாபு அக்கல்லூரி வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அங்கு குவிந்தனர். பின்னர் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். படிப்பு அந்தளவுக்கு இருந்தாலும் கொரோனா பற்றி தெரியும். டாக்டராக இருக்கிறோம், நம்ம டாக்டராக இருந்தால் தெரியும்பா சார், நம்மளை கூலி வேலை செய்கிறோம். வேறு நல்லா வந்துச்சுன்னா யாருக்கும் கொரோனா வர்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா படுத்துட்டு தின்னுட்டு இருந்தால் ரூமில் கிடந்தா அப்புறம் கொரோனா தான் வரும், எல்லாம் வரும். நாங்களாம் உழைக்கிறோம், எங்களுக்கெல்லாம் எந்த நோயும் வராது. எல்லோரையும் முகக்கவசம் போட்டு போச்சுருந்தாங்க, யார் போடுதா? 100%-க்கு 10% போடவே மாட்டேங்க. உலகளவில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நோயாக பார்க்கக்கூடியது கொரோனா. ஆனால் நம்ம உள்ளூர் வாசிகளும் சரி, உலக வாசிகளும் சரி, அதை சரியான நோயை நம்ம பார்க்காம சாதாரண ஒரு நோய் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இழப்புகள் என்னென்ன இருக்குது, எவ்வளோ நடந்திருக்குன்றத உலக மக்கள் அறிஞ்ச மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்ம அரசாங்கம் தெளிவுபடுத்திருக்கணும். அதை தெளிவுபடுத்தாமல் அவங்க தேவை கேட்கும்போது அதை கட்டுப்படுத்தவும் தேவையில்லாத போது கழட்டி விடுறதும் ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு வாட்ச் மாதிரி நினச்சிட்டாங்க சார். இது நல்லா இருக்குன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே மாஸ்க் போடுவோம் சார், மாஸ்க் எங்கள் வீட்டில் போடணும். அப்படி எங்கள் வீட்டில் சானிடைசர் இருக்குது. அது போக வந்து எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் சரி, முதல்ல சானிடைசர் கொடுத்து கை கழுவிட்டு அதுக்கு அடுத்து நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வர வைக்கோம். உலகத்தால் கட்டுப்படுத்த முடியாத கொரோனா வைரஸை பொதுமக்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. வேணா அது பெரிய உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி, மிகப்பெரிய கெடுதல் சக்தி. ஆனால் மக்கள் நடைமுறை வாழ்க்கையில் மக்கள் வந்துட்டு கொரோனா வந்து பயப்படுது யாரும் கிடையாது. இந்த மாஸ்க் போடலாம் பார்த்தீங்கன்னா 100 பிடிக்கிறாங்க, அதுதான் போகிறோம் தவிர கொரோனா கிடையாது. ஏன்னா வந்து நான் இந்த மாஸ்க்கு கையில் பிடிக்கிறேன், பாக்கெட்டில் வைக்கிறேன், நோய் பா அந்த உரிமையை கிழிச்சுன்னா பாக்கெட்டில் போவோம், மறுபடியும் மூக்குக்கு போவோம். இது வந்துட்டு ஒரு போலியாக எல்லாமே நடிக்கிறோம் தவிர ஒன்றும் கிடையாது. இந்த நடைமுறை பண்ணுறாங்க இல்லையா போலீஸு, அதுக்காக மட்டும்தான் இந்த மாஸ்க்கு சானிடைசர்லாம் போகிறாங்க தவிர இது வந்து கொரோனா நோய் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். மக்களுக்கு வந்து அந்த பயம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு, கொரோனான்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ஃபீவர் மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பெரிய அளவில் அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு, ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கம்மியாகிட்டு. நெக்ஸ்ட் நாங்களாம் இப்போ என்ன பண்ணுறோம், இதுவரை மாஸ்க் போடுறதா இருந்தாலும் சரி, க்ரௌடு எங்கேயுமே நம்ம க்ரௌடாக இல்லாத அளவுக்கு நம்ம வந்து செக்யூராக இருக்கோம். ஏன்னா நம்மளால் நம்ம பேரண்ட்ஸுக்கும் பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கரெக்டாக பாதுகாப்பாக தான் இருந்துட்டுருக்கோம். கூடலூர் மற்றும் முதுமலை பகுதிகளில் சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் மயில் கொன்றை மலர்கள் பார்ப்பவர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. பொதுவாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பூத்து குலுங்கும் இந்த மலர்களை மேப்பூக்கள் எனவும் அழைப்பது உண்டு. மரத்தில் உள்ள இலைகள் அனைத்தும் உதிர்ந்து சிவப்பு நிறங்களில் மலர்கள் மட்டுமே மரத்தில் காட்சியளிப்பது காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. மயிலின் உருவத்தை ஒத்தியிருப்பதால் இவற்றுக்கு மயில்கொன்றை என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. மயில்கொன்றை மரத்தின் பூ, இலை, காய்கள் என அனைத்து பகுதிகளும் மருந்தாகின்றன. இந்த கொன்றை வலியை குறைக்கக்கூடியது, வீக்கத்தை கரைக்கக்கூடியது. மயில்கொன்றை இலைகளை பயன்படுத்தி நாம் காய்ச்சலை போக்கக்கூடிய தேநீர் தயாரிக்கப்படுவது வழக்கம். கண் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்தாக அமையும் மயில்கொன்றை பூக்கள் கண் எரிச்சல், கண் சோர்வு போன்றவற்றை போக்கக்கூடிய குணம் கொண்டது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க போர்க்கப்பல் மேல் ஒளிரும் முக்கோண வடிவ பொருட்கள் பறந்தது தொடர்பாக வெளியான வீடியோ உண்மைதான் என அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் ஆவணப்பட தயாரிப்பாளர் ஜெர்மி கோர்பெல் மற்றும் லாஸ் வேகாவைச் சேர்ந்த ஜார்ஜ் நாப்
இந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தனர். இவர்கள் பல ஆண்டுகளாக வான்வெளி நிகழ்வுகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்து வருபவர்கள். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் அவை ஏலியன்கள் என்று பலரும் பேச தொடங்கினர். இந்நிலையில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ அமெரிக்க போர்க்கப்பல் வீரர்களால் எடுக்கப்பட்டதுதான் என பென்டகன் அறிக்கை ஒன்றில் உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அவை அடையாளம் தெரியாத வான்வெளி நிகழ்வுகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வெள்ளக்கோவிலில் இருந்து துப்பாக்கி முனையில் சத்யா என்ற பெண்ணும் தன்வர்ஷா என்ற 8 வயது சிறுமியும் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலையடுத்து போலீசார் தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த வழியாக வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அந்த காரில் வந்த திருநின்ற ஊரைச் சேர்ந்த கார்த்திகேயன் துப்பாக்கியோடு இருந்தது தெரியவந்தது. அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் கார்த்திகேயன் மற்றும் காரில் இருந்த சத்யா மற்றும் சிறுமி தன்வர்ஷா ஆகியோரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனிக்கல் மலைப்பாதையில் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்யும் இளைஞர்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மலைச்சாலையில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் மிக வேகமாக வருவதும் முன் சக்கரத்தை தூக்கி வீலிங் செய்வது, நின்று கொண்டு பயணம் செய்வது போன்ற சாகசங்களில் ஈடுபடுகின்றனர். ஆபத்தான இதுபோன்ற சாகசத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற சிறப்பு ரயில் தயார் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் நிலையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் 21 ரயில் பெட்டிகள் கொண்ட கொரோனா சிகிச்சை சிறப்பு ரயில் மதுரை சமயநல்லூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் படுக்கை வசதியுடன் தனித்தனி அறை, ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 21 ரயில் பெட்டிகளில் 168 நோயாளிகள் சிகிச்சை பெறும் வகையில் சிறப்பு ரயில் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூடுதலாக ரயில் பெட்டிகள் தேவைப்பட்டால் ரயில்வே துறை அனுமதியுடன் ரயில் பெட்டிகள் சில சிகிச்சை மையமாக மாற்றி அனுப்பி வைக்க முடிவு செய்யப்படும் எனவும் தென்னக ரயில்வே மதுரை கோட்டம் அறிவித்துள்ளது. சென்னையில் நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக 3000 மேலாக கொரோனா பாதிப்பு பதிவாகிறது. வீட்டில் சிகிச்சை பெறுவோரை தவிர்த்து அரசு மருத்துவமனைகளில் அதிக அளவு கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மேலும் செவிலியர்கள் தேவைப்படுவதால் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் கூடுதலாக ஒப்பந்த அடிப்படையில் 660 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டு இருக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தமிழ்நாடு அறிவியல் கிளை இயக்கம் சார்பில் ஒரே நேர்கோட்டில் நிழல் இல்லாமல் இருப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. பொதுவாக சூரியன் ஜூன் மாதம் 21-22 தேதிகளில் கடக ரேகையின் மேலே இருக்கும். அதேபோல் டிசம்பர் மாதம் 21-22 தேதிகளில் மகர ரேகையின் மேல் இருக்கும். இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு முன் பூமியில் நிழல் இல்லாத நாள் வரும். அதன்படி நிழல் இல்லாத நாள் ஏப்ரல் மற்றும் ஆகஸ்ட் 2 முறை வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. கீழ்பவானி பாசன வாய்க்கால் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 2,07,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. இந்த வாய்க்காலில் கான்கிரீட் தளம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கீழ்பவானி பாசன வாய்க்காலின் பல பகுதிகளில் நீர்க்கசிவு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாவதால் பராமரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி ஈரோடு ஆட்சியர் கதிரவனை நேரில் சந்தித்து விவசாயிகள் மனு அளித்தனர். ராமநாதபுரம் அருகே பனித்தி வயல் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பெய்த தொடர் மழையால் விவசாயிகள் பயிரிட்டு இருந்த நெற்பயிர்கள் முழுமையாக நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதையடுத்து வெள்ள நிவாரணம் பெறுவதற்கு விவசாயிகள் பதிவு செய்திருந்த நிலையில் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே 30 மேற்பட்டோர் வெள்ள நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரிடம் மனு கொடுத்துள்ளனா்.
கடலூர் மாவட்டத்தில் அம்மன் காளி வேடம் அணிந்து வந்த நாட்டுப்புற கலைஞர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நடனமாடியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இரவு நேர முழு ஊரடங்கு காரணமாக தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அல்லது இரவு நேரங்களில் கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழத்தட்டப்பாறை சேர்ந்தவர் ஆனந்தன் மாற்றுத்திறனாளியான இவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொழில் செய்ய லாரி ஒன்றை மாத தவணையில் வாங்கினார். ஆனால் சரியான முறையில் தொழில் இல்லாத காரணத்தால் கடந்த 2019 லாரியை விற்க முடிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளையூரணி பகுதியைச் சேர்ந்த ரேஷன் கடை ஊழியர் சுப்பிரமணியன் என்பவருக்கு விலைக்கு கொடுத்தார். லாரியின் மொத்த விலையில் 45,000 மட்டும் முன்பணமாக சுப்பிரமணியன் ஆனந்தனிடம் கொடுத்துவிட்டு லாரியை எடுத்து சென்றுள்ளார். ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் சுப்பிரமணியன் மாதத்தவணை செலுத்தாமல் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக போலீசாரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஆனந்தன் வந்து மண்ணெண்ணை ஊற்றி தீ குளிக்க முயன்றார். அப்போது போலீசார் ஆனந்தனை தடுத்து நிறுத்தி தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர். தேனி மாவட்டம் போடி அருகே சில்லமரத்துப்பட்டி இந்திரா நகர் காலனியில் புதிதாக கட்டப்பட்ட குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்ட நாளிலிருந்து தற்போது வரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் அருகில் உள்ள காற்று விசை குழாய் மூலம் தண்ணீர் பிடித்து தள்ளுவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்களில் கொண்டு சென்று சிரமமடைந்து வருகின்றனர். எனவே குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியை உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் திருமண மண்டபங்கள் 50% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் சங்கம் சார்பாக அளிக்கப்பட்டுள்ள இந்த மனுவில் திருமண நிகழ்வுகளில் 100 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என அரசு அறிவித்த காரணத்தால் திட்டமிட்ட நிகழ்வுகள் தற்போது ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தொழிற்சாலைகள் திரையரங்குகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்டவை 50% அளவில் செயல்பட அனுமதி அளித்தது போல திருமண மண்டபங்கள் 50% இருக்கைகளுடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி அரசு பணி ஓய்வு பெற்ற இவர் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்தார். பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து வீட்டினுள் சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 27 பவுன் தங்க நகை மற்றும் ரொக்கமாக 36,000 ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்தது. இதையடுத்து திருநகர் காவல் நிலையத்தில் பெரியசாமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி ஒன்றியத்தில் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயியான கிருஷ்ணன் இவர் வீட்டின் அருகே மாட்டு கொட்டகை அமைத்துள்ளார். அவரது தோட்டத்தில் விளைந்த மஞ்சள் மாட்டு தீவனம் சோளம் உள்ளிட்ட தீவனங்களையும் கொட்டகையில் வைத்திருந்தார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத சில நபர்கள் மாட்டு கொட்டகைக்கு தீ வைத்துவிட்டு ஓடியுள்ளனர். இதில் மாட்டு கொட்டகை முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்தது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் மற்றும் மாட்டு தீவனங்கள் எரிந்து சேதமானது. இதுகுறித்த புகாரின் பேரில் தீவட்டிப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நிம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த தினக்கூலி தொழிலாளி சீனிவாசன் அவர் தாம் வேலை பார்க்கும் செங்கல் சாம்பரிலேயே தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதையடுத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இவ்வழக்கு தொடர்பாக செங்கல் சூளை உரிமையாளர் உட்பட 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சீனிவாசன் உடலை உடற்கூராய்வு செய்ய பணிகள் தொடங்கியதை அடுத்து அதை நிறுத்திய சீனிவாசன் உறவினர்கள் இறந்தவரது உடலை உள்ளூர் மருத்துவர்களைக் கொண்டு உடற்கூராய்வு செய்யக்கூடாது என்றும் தங்கள் சார்பு வழக்கறிஞர் ஒருவர் மற்றும் வீடியோ பதிவு செய்யவும் அனுமதி கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டிவனம் அருகே துப்பாக்கி முனையில் அடுத்தடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் தப்பிச் செல்கையில் அவர்களது காரை விட்டு சென்றுள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரக்காணம் ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் கேட்டை உடைத்துக் கொண்டு புகுந்த கொள்ளையர்கள் வீட்டு உரிமையாளர்களிடமிருந்து நகைகளை பறித்துச் சென்றனர். இதேபோல கோவில் ஒன்றிலும் வேறு சில வீடுகளிலும் அதே கொள்ளையர்கள் துப்பாக்கி முனையில் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அப்போது கன்னிகாபுரம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டினுள் கொள்ளையடிக்க சென்றபோது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் சத்தம் கேட்டு எழுந்து சத்தம் போட்டவுடன் நான்கு நபர்களும் காரை அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த சில நாட்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஒகேனிக்கல் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பெய்து வந்தது. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனிக்கல் பகுதியில் சுமார் 120 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு பிறகு காவிரி ஆற்றில் தமிழக எல்லைப்பகுதியான பெலிகுண்டுலுவில் வினாடிக்கு 250 கனஅடியாக இருந்து நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 2000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் உள்ள சினி அருவி மெயின் அருவி ஐந்து அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. புதுக்கோட்டையில் காவல்துறையினருக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் கலைஞர் தமிழ் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினருக்கும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்பவர்களுக்கும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. கொரோனா பெரும் தொற்றின் இரண்டாம் நிலை வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் வெளியூரிலிருந்து வருகின்ற அனைத்து பேருந்துகளுக்கும் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பேரூராட்சி ஊழியர்கள் அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தி கிருமிநாசினி தெளித்து வருகிறார்கள். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகளுக்கு ஊழியர்கள் கிருமிநாசினி தெளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஓமலூர் தாரமங்கலம் தினசரி காய்கறி சந்தை பகுதிகளுக்கு பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்கள் பலரும் முறையாக முகக்கவசம் அணியாமல் வருவது கொரோனா தொற்று பரவலுக்கு வழிவகுத்துள்ளது. இதனால் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் தினமும் 30 மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் கொரோனா பரவக்கூடிய அபாயம் நீடிக்கிறது. எனவே உரிய கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இரவு நேரம் முடக்கம், ஞாயிறு பொது முடக்கம், சுற்றுலா மையங்கள், வழிபாட்டு தலங்கள் மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி நாமக்கல் கொல்லிமலையில் உள்ள சுற்றுலா மையங்கள் மூடப்படும் என மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அறிவித்துள்ளது. இதனையொட்டி உள்ளூர் மற்றும் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் கொல்லிமலைக்கு வர வேண்டாம் எனவும் அறிவித்துள்ளது. இதனால் இன்றே பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சென்னையிலிருந்து ரியல் எஸ்டேட் அதிபர்களான சிவன், ராஜேந்திரன் மற்றும் நான்கு பேர் விழுப்புரம் மாவட்டம் மழவன்தாங்கல் கிராமத்திற்கு தொழில் நிமித்தம் சென்று ஓரிடத்தை பார்வையிட்டுள்ளனர். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் சிவனையும் ராஜேந்திரனையும் துப்பாக்கியை காட்டி மிரட்டி காரில் கடத்தி சென்றுள்ளனர். இதுகுறித்து அவர்களுடன் வந்தவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே விஜய ரகுநாதப்பட்டியில் மின்மாற்றி பழுதாகி அதனை அதிகாரிகள் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக சரி செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாக கூறி ஆலங்குடி உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு முன்பு முற்றுகையிட்டு அப்பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மின்துறை அதிகாரிகள் விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கேரளாவிலும் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதையடுத்து நேற்று மட்டும் 7 மாவட்டங்களில் 1000 பேருக்கு மேல் தொற்று பரவியுள்ளது. இதனால் பிற மாநிலங்களில் இருந்து கேரளாவிற்கு வருபவர்கள் இ பாஸ் எடுத்து வருவதுடன் RT-PCR பரிசோதனை பலன் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் இஞ்சிவிளை பகுதி கேரள காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதாவிடம் ஒலி ஒளி பந்தல் மேடை மற்றும் மனவரை அமைப்பாளர்கள் சார்பில் தமிழக ஹையர் குட்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகள் கோரிக்கை மனு அளித்தனர்.
மற்ற துறையினருக்கு அளிக்கப்பட்டுள்ள தளர்வுகளைப் போன்று திருமண மண்டபங்களில் 50% கொள்ளளவுடன் சுப நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ளவும் அனைத்து பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றி கோவில் விழாக்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தவும் அனுமதிக்க வேண்டுமென கோரி மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் தமிழக அரசால் விதிக்கப்பட்டதை அடுத்து தங்களது அமைப்பின் கீழ் உள்ள வாடகை பாத்திரக்கடை ஒலி ஒளி அமைப்பாளர்கள் மேடை அலங்கார அமைப்புகள் ஆகியோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழக ஹையர் கூட்ஸ் ஓனர் அசோசியேஷன் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதல் தளர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈரோட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 50% மக்களை அனுமதிக்க கோரி ஒலி ஒலி அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் தொழிலைச் சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதுவரை 127 பகுதிகள் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் 1715 படுக்கைகளும் தனியார் மருத்துவமனைகளில் 2023 படுக்கைகளும் கொரோனா சிகிச்சைக்காக தயார் நிலையில் உள்ளன என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் விவசாயத்திற்கு பயன்படும் உரத்தின் விலை உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரத்திற்கான மானியத்தை அரசே முழுமையாக ஏற்க வேண்டும், 3 வேளாண் சட்டங்களையும் மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் உடலில் உர மூட்டைகளை கட்டிக்கொண்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். காரைக்குடியில் நடந்து வரும் வாரச்சந்தையில் நகராட்சியின் சார்பில் சிறப்பு கொரோனா தடுப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தைக்கு வரும் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. மாஸ்க் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை பகுதியில் கொரோனா தாக்கம் அதிக அளவில் உள்ளது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் பஞ்சாயத்து நிர்வாகத்தின் சார்பில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. கடந்த 2 வாரங்களில் மட்டும் இப்பகுதிகளில் சுமார் 30 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் கொரோனா பரவல் 2 அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் சென்னை ஆவடியிலிருந்து செங்குன்றம் வரை செல்லும் 61R வழித்தட பேருந்தில் இருக்கைகள் மட்டுமல்லாமல் நின்று கொண்டும் பொதுமக்கள் சமூக இடைவெளி இல்லாமலும் பயணம் செய்து வருகின்றனர். இதுபோன்ற பொதுமக்களின் கவனக்குறைவால் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என பலர் கவலை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பாச்சிக்கோட்டையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திற்கு வரும் லாரிகளால் ஆலங்குடி கரம்பக்குடி சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனை சரிசெய்து சீரமைக்க போக்குவரத்து துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் குன்னம் பகுதியில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைய இருப்பதை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். கல்லணை கால்வாய் மற்றும் கிளை வாய்க்கால்களில் கான்கிரீட் தரைத்தளம் மற்றும் இரு கரைகளிலும் பக்கவாட்டில் கான்கிரீட் போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆற்றில் கான்கிரீட் தரைத்தளம் போடுவதால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறி நாம் தமிழர் கட்சியினர் தஞ்சாவூர் அடுத்த வண்ணாரப்பேட்டையில் உள்ள கல்லணை கால்வாயில் இறங்கி பணிகளை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பூந்தமல்லி அடுத்த கும்மணன் சாவடியில் உள்ள ஒரு கடைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த 135,000 ரூபாய் மதிப்புள்ள மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டுள்ளது. பைக்கின் லாக்கை உடைத்து அடையாளம் தெரியாத இருவர் திருடி செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன.